நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது என்னன்றதை இப்போ படிக்கிறேன். த நியூ ட்ரோன் ரூல்ஸ் விஷர் இன் ஏ லேண்ட்மார்க் மூமெண்ட் ஃபார் திஸ் செக்டர் இன் இந்தியா. த ரூல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி பிரமிசஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ரூவல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்யர்மெண்ட்ஸ் அண்ட் entry barriers have been significantly reduced. The new drone rules will tremendously help startups and our youths working in this sector. It will open up new possibilities for innovation and business. It will help leverage India's strengths in innovation, technology and engineering to make India a drone hub. அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணிக்காக போட்டிருந்தாரு. அதை பற்றி தான் நேற்று ஃபுல்லாக நியூஸ் சேனல்ஸில் வீடியோஸ் ட்ரோன் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது நான் பார்த்தேன். அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. நம்ம ஏற்கனவே போன மாதம் ஜூலை மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ட்ரோன் ரூல்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அது கிட்டத்தட்ட சேம் தான், கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் முன்னாடி சொல்லிக்கிறேன், இது வந்து டிஜே ட்ரோன்ஸுங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லையான்றது வந்து அவங்க சரியாக மென்ஷன் பண்ணல. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் இருக்க ரெஜிஸ்டர்ட் ஆர்பிஎஸ்ன்னு இருக்க ட்ரோன்ஸுங்களுக்குலாம் மட்டும்தான் நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஃபாரின் ட்ரோன்ஸ் வெளிநாட்டில் விற்கிற வேறு பிராண்ட் ட்ரோன்ஸுக்குலாம் வந்து நாங்கள் சொல்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கெலாம் வந்து வெறும் அந்த நாங்கள் கொடுத்துருக்க அந்த சில கேட்டகரிஸ், அதாவது நானோ ட்ரோன்ஸ்னா 15 மீட்டர், மைக்ரோ ட்ரோன்ஸ் அப்படின்னா வந்து 60 மீட்டர் அப்படின்றது மட்டும்தான். அதெல்லாம் வந்து NPND கம்ப்ளைண்ட் இல்லாத ட்ரோன், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாத ட்ரோன், அதுக்கெலாம் வந்து நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன் நான். நீங்கள் நியூஸில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜே ட்ரோன்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்றது வந்து கேள்விக்குறி தான். இன்னும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருமே சொல்லலை. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கு இருக்கிற ட்ரோன்ஸு தான் இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். நம்ம மேவிக் மினி வச்சிருக்கோம், மினி 2 வச்சிருக்கோம், அப்புறம் மேவிக் ஏர் அந்த மாதிரி ட்ரோன்ஸுங்களுக்குலாம் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல இந்த சொன்ன ரூல்ஸ்லாம். நம்ம வந்து டிஜே மேவிக் மினி, மினி 2, மேவிக் ஏர் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்தியாவில் எங்கே நம்ம ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணாலும் மேவிக் மினி, மினி 2லாம் டேக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வந்து 15 மீட்டரில் நின்றும். லேட்டஸ்ட்டு டிஜே ஃப்ளை ஆப்பில் நம்ம இன்டர்நெட்லாம் ஆன் பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 15 மீட்டரில் நின்றும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இப்போ வரைக்குமே இந்தியாவில் ஃப்ளை ஜோன்ஸ்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஃப்ளை ஜோன், இது வந்து ரெட் ஜோன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு காட்டல. நான் ஃப்ளை ஜோன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் புதுசாக இப்போ சொல்கிறேன். மொத்தம் 3 ஜோன் இருக்குங்க, ரெட் ஜோன், எல்லோ ஜோன், கிரீன் ஜோன். ஒரு ஜோன்லேயுமே வந்து ஃப்ளைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெட் ஜோன்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட், நீங்கள் பர்மிஷன் வாங்கினாலும் சரி இல்லை வாங்கலனாலும் சரி அங்கே வந்து பறக்க முடியாது. எல்லோன்றது வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அங்கே பறக்கணும். கிரீன் ஜோன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பறக்கலாம், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. அது என்னன்றது வந்து அடுத்த 30 நாளில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தெளிவாக டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வரைக்குமே டிஜே ட்ரோன்ஸுக்கு அவங்க சொன்ன ரூல்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா இல்லையான்றது அவங்க தெளிவாக சொல்லவே இல்லை. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸுமே வந்து நமக்கு செட் ஆக போகுதில்ல. அந்த 300 kgலேருந்து 500 kg அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸுக்கு, அதாவது இ காமர்ஸுக்கு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறாங்க. டெலிவரிக்கு வந்து ஆளுங்க மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளில் 2-வீலர்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரோன் மூலமாக பண்ணுறதுக்கு அடித்தளம் தான் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த ரூல்ஸ். அதெல்லாம் வந்து நமக்கு இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல. வெறும் நமக்கு ஃப்ளைட் ஜோன்ஸ் மட்டும் அடுத்த 30 நாளுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த இடம்லாம் க்ரீன் ஜோன், எதெல்லாம் எல்லோ ஜோன், எதெல்லாம் ரெட் ஜோன்ஸ்ன்றதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம போய் ஒரு ஃப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்பிஎஸ்னு டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் எந்த ட்ரோன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரோன்ஸுங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம மேவிக் மினி, மினி 2க்குலாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான் DIN OIN வந்து நமக்கு தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மைக்ரோ ட்ரோன்ஸ் மேவிக் ஏர் ஏர்2S-லாம் இருந்ததுன்னா DIN OIN வாங்கணும், பைலட் லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த 60 மீட்டருக்குள்ளே பறக்குறீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரோன் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவான்னு கேட்டிங்கன்னா கன்சூமர் ட்ரோன் வச்சிருக்கவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க பெரிய பெரிய ட்ரோன்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ். நமக்கு அப்படியே தான் இருக்குது, சேம் ஆஸ் யூஷுவல் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த ட்ரோன் விற்கணும்னு நினைச்சிக்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க அந்த எண்ணத்தெல்லாம். ஏன்னா இந்த ஃப்ளைட் ஜோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா எதாவது சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரி கமிங் வீக்ஸில் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன் பைலட்ஸ் கிட்டலாம் வந்து இன்டர்வியூ எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா பெரிய ட்ரோன்ஸுக்குலாம் நிறையா டவுட் இருக்குது. இப்போ வரைக்குமே என்னாலே தெளிவாக சொல்ல முடியல டிஜேக்கு இது பொருந்துமா இந்த ரூல்ஸ், இல்லை பொருந்தால் தான் நமக்கு தெரியல. டிஜிட்டல் ஸ்கைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இப்போ நம்ம சொன்ன ரூல்ஸுக்கு அப்படியே எதிர்மாறாக சொல்கிறாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றாங்க, அதே நேரத்தில் ஹைட்லாம் போகாது, அதே தான் கவர்மெண்ட் சொன்ன எந்த ரூல்ஸுமே உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது, ஏன்னா NPND கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்தியாவில் டிஜே வந்து ரெஜிஸ்டர்டு ட்ரோனே கிடையாது, அதனால் வித்தவுட்டில் தான் நமக்கு இப்போ வரைக்குமே கிடைக்குது, பில்லிங்கே கிடையாது. அதனால தான் மைக்ரோ ட்ரோன்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பில்லிங் கிடைக்காது. அதனால் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் போய் ONDN நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. மற்றபடி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண போகிறதுல நமக்கு, நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இம்போர்ட் பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்கள் இம்போர்ட்னா
அப்படியே பேக்கேஜ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ட்ரோன் மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சாங்கனா கூட கேட்கலாம். நீங்கள் வந்து நானோ ட்ரோன், நான் சொல்கிறது எல்லாமே நானோ ட்ரோன் தான். மைக்ரோ ட்ரோனுக்கெலாம் வந்து தனி ப்ரொசீஜர். அதை தான் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன் பைலட் கிட்டே கேட்டு சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் ப்ரொஃபஷனல் பைலட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அது கமிங் வீடியோஸ்லாம் அதை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். மற்றபடி இந்த ட்ரோன் லாஸை பார்த்துட்டு ஒரு கன்சியூமர் ட்ரோன் மேவிக் மினி மேவிக் ஆர்டு வச்சிருக்கேன், நம்ம வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை. ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.